ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பயல்வான் பயோஸ்கோப் நிகழ்ச்சியில் இப்போது நாம் பார்க்கப் போவது V3 படத்தின் திரை விமர்சனம். V3 படத்தில் வரலட்சுமி சரத்குமார், ஆடுகளன், நரேன், பாவனா மற்றும் பல புதுமுகங்கள் நடித்திருக்கிறார்கள். ஆலன் செபஸ்டியன் இசையமைத்திருக்கிறார். சிவா பிரபு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அமுதவாணன் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார். ஆடுகளம் நரேன் மகள் பாவனா வெளியூரிலிருந்து ஊருக்கு வருகிறாள். இரவு ஆகிவிட்டது. ரயில் நிலையத்திலிருந்து ஃபோன் செய்கிறாள். ஆடுகளம் நரேனுடைய மகள் எடுக்கிறாள். நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் என்று சொல்கிறார். வருகிற வழியில் அவருடைய ஸ்கூட்டி ரிப்பேர் ஆகிவிட்டது. ஸ்கூட்டியை ரிப்பேர் செய்ய வருகிற உதவி செய்வதாக நடித்து கொண்டு அவளை பலாத்காரமாக தூக்கி லாரியில் போட்டு கடத்துகிறார்கள். லாரியில் 4 பேர் பாவனாவை பாலியல் வன்முறை செய்கிறார்கள். கண்ணிமிக்கும் நேரத்தில் பாவனா அவரிடமிருந்து தப்பிக்கிறார். தப்பித்தவர் நேராக போய் தன்னுடைய உடைகளெல்லாம் கழற்றிவிட்டு அங்கே இருந்த ஒரு உடையை போட்டுக்கொள்கிறாள். அது ஒரு பிச்சைக்காரியின் உடை. அந்த உடையை போட்டுக்கொண்டதும் பிச்சைக்காரியை பாவனா என்று கருதி அவரை எரித்து கொள்கிறார்கள் பாலியல் பலாத்காரம் செய்த வன்முறையாளர்கள். குற்றுயிரும் கொலையுறவுமாக மருத்துவமனையில் சேர்கிறார் பாவனா. அங்கே மகளை காணோம் என்று பதறையடித்து கொண்டு போலீஸிடம் புகார் செய்கிறார் ஆடுகளம் நரேன். போலீஸாரும் விசாரிப்பதாக சொல்கிறார். நள்ளிரவில் வெளியூரில் வந்த இளம்பெண்ணை காணோம் என்று பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் பரபரப்பாக செய்தி வெளிவருகிறது. இதனால் மனித உரிமை கமிஷனிலிருந்து அதிகாரி வரலட்சுமி சரத்குமார் இந்த நிகழ்வை விசாரிக்க வருகிறார். வரலட்சுமி சரத்குமார் விசாரிக்கும் போது திடுக்கிடும் தகவல்கள் கிடைக்கின்றன. இதற்கிடையில் அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக 4 பேரை போலீஸார் என்கவுண்டரில் சுட்டுக் கொள்கிறார்கள். ஆனால் என்கவுண்டரில் சுட்டுக் கொட்டப்பட்ட இளைஞர்கள் அப்பாவிகள் என்பது வரலட்சுமி சரத்குமாருக்கு தெரிய வருகிறது. அப்படியானால் உண்மையான பாலியல் குற்றவாளிகள் யார் என்பதை கண்டுபிடிக்கிறார். அரசியல் குறுக்கீடு, அரசியல்வாதிகளின் உறவினர்கள், கோடீஸ்வரர்கள் இதிலே சம்பந்தப்பட்டிருப்பது வரலட்சுமி சரத்குமாருக்கு தெரிகிறது. நியாயமான முறையில் விசாரணை செய்கிறார். மருத்துவமனைக்கு சென்று பாவனாவை கண்டுபிடிக்கிறார். அவரிடம் வாக்குமூலத்தை வாங்குகிறார். உண்மையான குற்றவாளிகள் கண்டுபிடிக்கிறார் வரலட்சுமி சரத்குமார். இதுதான் கதை. இடைவேளை வரைக்கும் கச்சாமுச்சான்னு இல்லாமல் ஒரு 4-5 கொலைகள் நடக்கிறது. மெயின் கதைக்கு இன்டர்வலுக்கு அப்புறம்தான் வருகிறார்கள். இடைவேளை வரை நாம் கொஞ்சம் சொதப்பலான காட்சிகளை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். கதாநாயகி பாவனா மிக அருமையாக நடித்திருக்கிறார். அதாவது பாலியல் வன் கொடுமுறைக்கு ஆளாகும் போது நம்முடைய இதயத்திலிருந்து இரத்த கண்ணீர் வடிக்கும் அளவுக்கு அவர் நடித்திருக்கிறார். பாவனைகளை பிரமாதமாக நடித்திருக்கிறார். துயரங்களையும் வேதனைகளையும் இயற்கையாக வெளிப்படுத்தியிருக்கிறார் பாவனா. வரலட்சுமி சரத்குமார் விசாரணை அதிகாரியாக கம்பீரமாக நடித்திருக்கிறார். அலட்டிக்கொள்ளாத யதார்த்தமான நடிப்பு. துணிவு மிக்க போலீஸ் அதிகாரி என்பதை அவருடைய பார்வையிலேயே மிரட்டல் பார்வையில் நாம் கண்டுபிடிக்க முடிகிறது. வரலட்சுமி சரத்குமாருக்கு இனிமேல் நிறைய காவல்துறை அதிகாரிகளுடைய வேடம் காத்திருக்கிறது. ஆடுகளம் நரேன் எத்தனையோ படங்களில் அப்பாவாகவும் குணச்சித்திர படங்களில் நடித்திருக்கிறார். இந்த படம் அவருடைய திறமைக்கு பட்டை தீட்டியிருக்கிறது என்று சொல்லலாம். நிறைய காட்சிகள் வருகிறார். ஒரு தகப்பனுடைய வேதனையை எந்த அளவுக்கு அவர் அனுபவித்திருக்கிறார் என்பதை நாம் உணர முடிகிறது. நம்முடைய இதயத்தில் நீக்கமர நினைந்திருக்கிறார் ஆடுகளம் நரேன்.
அவ்வளவு இயல்பான நடிப்பு. அது நடிப்பு என்று சொல்ல முடியாது. ஒரு மகளை காணாமல் பரிதவிக்கும் தந்தையாகவே வாழ்ந்திருக்கிறார் ஆடுகளம் நரேன். ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் சிவப்பிரபு. இரவு நேரத்தில் அவருடைய கூர்மையான கேமரா பிரமாதமாக பணியாற்றி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த ஒளிப்பதிவு சிவா பிரபுவுடையது என்று தான் சொல்ல வேண்டும். ஆகா ஓஹோ பேஷ் பேஷ். ஆலன் செபஸ்டியான் இசையமைத்திருக்கிறார். நல்ல பின்னணி இசை, இரண்டே இரண்டு பாடங்கள், சுமாரான மெட்டில் அமைந்த பாடல்கள். இந்த படத்தின் இயக்குனர் அமுதவாணன் இடைவேளை வரை வேறு ஒரு கதை சொல்லியிருக்கிறார், இடைவேளைக்கு அப்புறம் வேறு ஒரு கதை சொல்லியிருக்கிறார். இறுதியில் நல்ல ஒரு கதையை கெடுக்கிற அளவுக்கு கிளைமாஸ் அமைத்திருக்கிறார். இந்த படம் முகம் சுழிக்க வைக்கிறது என்று சொன்னால் கடைசி சில காட்சிகள்தான். அதாவது பாலியல் பலாத்காரம் என்பது திமிர் பிடித்தவர்களின் ஒரு செயல்பாடுகள். பாலியல் பலாத்காரம் நிறுத்தப்பட வேண்டுமென்றால், பாலியல் பலாத்காரத்துக்கு முடிவு கட்ட வேண்டுமென்றால் விபச்சாரத்தை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் என்று இறுதி காட்சியில் வலியுறுத்துகிறார் இயக்குனர் அமுதவாணன். இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கற்பு என்பது தமிழ்நாட்டில் உயர்வாக கருதப்படுகிறது. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் தமிழர் பண்பாடு. இந்த சூழ்நிலையில் எந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் விபச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் அமுதவாணன் என்பது புரியாத புதிர். விபச்சாரத்துக்கு அனுமதி வேண்டும் என்று கேட்கிறாரே, அமுதவாணனுக்கு வேண்டியவர்கள் உற்றார் உறவினர்கள் விபச்சாரத்துக்கு ஒத்துக்கொள்வார்களா? இது நம்முடைய கேள்வி. விபச்சாரம் தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. விபச்சாரம் என்பது வேறு, உடல் உறவு என்பது வேறு. இன்னொருவர் மனைவியும் இன்னொருத்தியுடைய கணவனும் உறவு கொண்டால், அதுவும் உள்ளன்போடு உறவு கொண்டால், அதை இந்த சட்டம் அனுமதிக்கிறது. ஆனால் பாலியல் பலாத்காரத்தை மட்டும் குற்றம் என்று சொல்கிறது, அது நியாயம். கொலை குற்றங்களை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் துப்பாக்கி, குண்டாந்தடி, அருவாள் இவற்றை தடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படி முட்டாள்தனம் என்று நாம் சொல்லுவோமோ, அதே போல பாலியல் பலாத்காரத்துக்கு விபச்சாரத்தை அனுமதிக்க வேண்டும் என்பதும் சமமான விஷயம்தான். விபச்சாரத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் இந்த படத்தை எப்படி பாராட்டுவது? அதுதான் நம் முன்னால் உள்ள கேள்வி. கடைசி காட்சிகளை நீக்கிவிட்டால் படம் பாராட்ட வேண்டிய அம்சமாக இருக்கும். விபச்சாரத்துக்கு அனுமதி கொடு, அரசே விபச்சார முகாமை திற என்று சொல்லி மக்கள் போராடுகிறார்களாம். அந்த போராட்டத்தை காரில் போகிற மனித உரிமை கமிஷன் அதிகாரி வரலட்சுமி சரத்குமார் புன்னகையுடன் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாராம். என்னையா கொடுமை, ஏன், எதுக்கு இந்த வெறி என்றுதான் அமுதவாணனை கேட்க தோன்றுகிறது. விபச்சாரத்தை ஆதரிக்கும் படம், 100க்கு 25 மதிப்பெண்கள்.